சசிகலாவை லீவில் வெளியே விட ஆட்சேபனை தெரிவித்து பெங்களூரு சிறை அதிகாரிகளிடம் இபிஎஸ் அணி அதிரடியாக மனு அளித்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருக்கும் கணவர் நடராஜனை பார்க்க லீவ் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார் சசிகலா. ஆனால் சசிகலா மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இம்மனு நிராகரிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் சசிகலா நடராஜன் என்ற பெயரை அண்மையில் விவேகானந்தன் சசிகலா என கெஜெட்டில் மாற்றியவர் சசிகலா. அந்த கெஜெட்டில் கணவர் நடராஜன் என்பது நிராகரிக்கும் வகையிலேயே விவேகானந்தன் சசிகலா என பெயர் மாற்றினார். இப்போது திடீரென கணவர் நடராஜனுக்கு உடல்நிலை சரியில்லை என லீவ் கேட்டிருக்கிறார். விவேகானந்தன் சசிகலா என பெயர் மாற்றியது ஏன்? அந்த கெஜெட்டில் கணவர் நடராஜன் குறித்த விவரங்களை தெரிவிக்காமல் விட்டது ஏன் என உரிய விசாரணை நடத்திய பின்னரே சசிகலாவுக்கு லீவ் தர வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாம். இபிஎஸ் அணி தரப்பின் இந்த மனுவால் சசிகலா தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாம். இதற்கான பதில்களை தயார் செய்வதில் சசிகலா தரப்பு மும்முரமாக இருக்கிறதாம். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.